என்னோட பங்கு இந்த புக்கில் என்ன அப்படின்னு பேச போகிறதில்ல. அதை அரவிந்தன் சொல்கிறதா சொல்லிட்டாரு. ஏன்னா என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு அதிகம் எதுவும் இல்லை. இந்த புத்தகத்தினுடைய ஆன்மா, அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் படைப்பழகத்துக்கு ரொம்ப புதுசு, பேசியும் பழக்கம் இல்லை. ஸோ எழுதி வச்சு கொண்டு வந்திருக்கேன், அதை படிக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் எ டீ டைம், ஆனால் ஒரு நல்ல டீ எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஆனால் ஒரு நல்ல டீயை தயாரிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமான்றது தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா, நீரும் பாலும் தூளும் வெம்மை ஏறி சுற்றி சுழன்று கொதிக்கும்போது ஒவ்வொரு முறையும் என்னால் பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எனக்கு உண்டு. இட்ஸ் அ டீ பாட் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையெட்டும் கண்ணெட்டும் தூரத்தில் நம் வாழ்வு மற்றும் சூழல் குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆழம் நிறைந்த கதவுகள் திறக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றன. நாம் எங்கிருந்து வந்தோம், ஏன் வந்தோம், எங்கு போகிறோம், உயிரை குடையும் கேள்விகள், பதிலில்லாத கேள்விகள், காலம் காலமாய் கேட்கப்பட்ட கேள்விகள், இன்றும் அறிவியல் பதில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள். காலம் காலமாக கேட்கப்பட்ட போது இந்திய மரபும் இந்த கேள்விகளை ஆழமாக ஆய்ந்தது, சில பதில்களை உருவாக்கவும் முயன்றது. அந்த முயற்சியில் பலவிதமான அறிதல் முறைகள் உருவாயின. அவற்றில் சிலவற்றையே இந்த புத்தகத்தில் கொடுக்க முயற்சித்திருக்கிறோம். நமது கல்வி முறை, அது பற்றி அனைவரும் பேசிவிட்டார்கள், ஆனாலும் நமது கல்வி முறை மெல்ல மெல்ல இந்த அறிதல் முறைகளை முற்றிலுமாக துறக்க முற்பட்டு விட்டது. நமது முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட அறிவு வளமானது ஆன்மவளம் என பெயர் வழங்கி பின் சமயத்தில் நிலை கொண்டு இன்று ஒரு தீண்டப்படாத இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு வளம், பார்வை முறைகள், இவற்றை சிறிதேனும் மீட்டெடுத்து தூசு தட்டி நம் சந்ததிகளின் கைகளில் ஒப்புவிக்க தலைப்பட்டே இம்முயற்சியை முன்னெடுக்கிறோம். நவீன அறிவியல் முறைகள் மூலமாக அன்றி ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வேறு முறைகள் ஏதும் களத்தில் இல்லை. மரபான முறைகளின் அறிமுகமும் அவற்றை நவீன அறிவியல் முறைகளோடு ஒப்புமை செய்து அவற்றை ஒப்புக்கொள்ளும் வகையிலான வாதங்களும் இன்று அவசியமாகிறது. அவ்வகையில் இது ஒரு முதல் முயற்சி. நமது சந்ததிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது ஆன்ம நலனை நாடி செய்யப்படும் முயற்சி இது. நமது கடமை இவற்றை இளம் சந்ததிகளிடம் கொண்டு சேர்ப்பதே ஆகும். பின்னர் ஆய்ந்து அறிந்து அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் எவை தமக்கு தேவையென. அறிவு பற்றிய இயலே அறிவியல். அறிவை வளம் கொள்ள செய்யும் செயல் எங்கு இருந்தாலும் அது அறிவியலே. அறிவை, அறிவியலை காலப்போக்கில் மதங்கள், மரபுகள் உள்ளிழித்து கொண்டு விட்டன. பின்னர் அவை நம்பிக்கைகளாக உறைந்தும் விட்டன. தேர் லைக் கண்டென்ஸ்ட் மில்க், வி கேனாட் கன்சியூம் இட் டைரக்ட்லி. இவ்வாறு உறைந்த நம்பிக்கைகளை பிரித்தறிய முயலும் போது அறிவியல் கூறுகள் காண கிடைக்கின்றன. கவனமான ஆய்வுகள் மூலம் மட்டுமே அவற்றை வெளிக்கொணர இயலும். அந்த திசையில் ஒரு சிறு முயற்சியே இது. மேலும் இடது வலது போன்ற பிரிவுகள் எல்லாம் நாம் இருக்கும் இடம் மற்றும் காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் திசைகள். நாம் நம்மை எந்த குறிப்பிட்ட பிரிவுகளுக்குள்ளும் சுருக்கி கொள்ளாமல் ஆய்வு நோக்கோடு மதங்களையும் பண்பாடுகளையும் அறிவியலையும் அணுக வேண்டும். அறிவும் மனமும் அனுபவமும் அதன் மூலமே விரிவடைகிறது. இந்த நூலையும் முன்முடிவுகள் இன்றி ஆய்வு நோக்குடன் மட்டுமே அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். எந்த உண்மையும் இறுதி உண்மை இல்லை. அது மரபானாலும் சரி, அறிவியலானாலும் சரி. இப்போது எனது நன்றிகளை உரைத்துட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எண்ணெயும் திரியும் தன்னளவில் முழுமை கொள்வதில்லை, இரண்டும் சேர்ந்தே தீபம் உருவாகிறது. அவ்வாறு முழுமைப்படுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சியில் விளைந்ததே இந்நூல். முழுமை நோக்கிய ஒரு பயணத்தில் எனக்கான இடம் அறிந்து அதை வழங்கியது அரவிந்தன் நீலகண்டன். அதற்கு மிக்க நன்றி அவருக்கு. தோழமை நிறைந்த குருவாகவும் ஒரு சிறந்த நடமாடும் நூலகமாகவும் வாய்த்ததற்கு மேலும் நன்றிகள். ஞானி எனும் பாவனையில் கருத்துக்கள் உதிர்த்து திரிகையிலும் பொறுத்து புத்தக வேலையை வெட்டி வேலை என கருதாமல் முழு ஆதரவு அளித்ததோடு என்னை குறித்து பெருமையும் கொள்ளும் எனது கணவர், குழந்தைகள், பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருக்கு நன்றிகள் மட்டும் போதாது என்பதால் மிக்க அன்பு. முதன்முறையாக படைப்புலகிற்குள் காலடி எடுத்து வைக்கும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்கும் படைப்புலக நண்பர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. புத்தகத்தில் பெயர் என்ற பெரும் கனவு இன்று நனவாக களமளித்த என் வாழ்வின் ஊடாக வந்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.